Very good morning, my dear students. Today we are going to discuss about சாப்டர் ஃபிஃப்டீன் இ காமர்ஸ் ஓகேவா ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் சோர்ஸ் கான்செர்ட் வந்துட்டு ஃபோர்டீன்த்து சாப்பிட்டர் பார்த்து அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிஃப்டீன்த் சப்டர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம் சரியா ஸோ நல்லாவே தெரியும் வந்துட்டு இ காமர்ஸ் அப்படின்னா தெரியும் நீங்கள் ஆட்ஸ் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை மின் வணிகம் இ காமர்ஸ்னால் எலக்ட்ரானிக் காமர்ஸ்னு சொல்லுவோம் மின் மணிகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏன் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதை இ காமர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு நீ தெரிஞ்சிக்கணும் ஸோ ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ ஆன்லைன் தான் சரியா ஸோ அதுக்காக இ காமர்ஸ் அப்படிங்கம்போது நம்ம மின் வணிகம் அப்படிங்கும்போது நம்ம கம்யூட்டரோ அல்லது மொபைலோ அதை எல எலக்ட்ரானிக் டிவைசஸை வந்துட்டு நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்துட்டு இ காமர்ஸ்ஸை படிக்கிறோம் சரியா கம்ப்யூட்டர் வந்துட்டு டிபென்ட் பண்ணி தான் இ காமர்ஸ் அண்டு எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ வந்துட்டு நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்ம எதாவது வந்துட்டு ஆர்டர் பண்ணி நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்குறது ஸோ எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் என்னென்ன பண்ணுறோமோ அதில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிவைஸ் வேணும் பார்த்தீங்களா அது மொபைலாக இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டராக இருக்கலாம் ஸோ அதனால் தான் நம்ம வந்துட்டு இந்த இ காமர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம அந்த லெசன் வந்துட்டு படிக்கிறோம் சரியா ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலே நாலு சிக்ஸ்டீன் செவன் எயிட் மூணு சாப்டர் தான் இருக்குது ஓகே இது ஃபிஃப்டீன் சாப்பிட்டர் சிக்ஸ்டீன் செவன் செவன்டீன் இதோட மொத்தம் நாலு சாப்டர் தான் இருக்குது ஓகே உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே நம்ம இதை தான் நம்ம கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா டு லேர்ன் தி கான்செப்ட் ஆஃப் இ காமர்ஸ் டு நோ தி பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இ காமர்ஸ் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னன்னா இ காமர்ஸோட கான்செப்டை பார்க்க போகிறோம் ஸோ நல்லாவே அது தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஸோ இ காமர்ஸோட ஹிஸ்டரி அது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு யார் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுனாங்க அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இ காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்டு ரெவென்யூ மாடல்ஸு ஸோ நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இ காமர்ஸ் வந்து என்னென்ன வந்துட்டு பிசினஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த காமர்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அண்ட் ரெவென்யூ மாடல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அது மீன் வருவாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது பார்க்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கைஸ் பிட்வீன் இ காமர்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் ஸோ இப்போ இருக்கிற அந்த இ காமர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நம்ம முன்னாடி காலத்தில் வந்துட்டு ட்ரெடிஷன் ட்ரெடிஷ்னலாக பண்ண அந்த காமர்ஸ் கிரிக்கெட்டில் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இன் இ காமர்ஸ் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தால் இருந்தாலும் அதில் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் ஸோ அதே மாதிரி இ காமர்ஸ் நமக்கு என்னென்னலாம் வந்துட்டு நம்ம அட்வான்டேஜ் இருக்கா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபைவ் ஹெட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம இதில் சில பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீ ஆர்ட்ஸ் ஸ்டூடண்ட் அப்படிங்கும்போது போது நீங்கள் காமர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வெல் இருப்பீங்க ஸோ அதனால் வந்துட்டு காமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நல்லா ஈஸியாக நல்லா தெளிவாக அந்த கான்செப்ட் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த லெசன் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சரியா ஸோ இனிமேல் வர எல்லா லெசனுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே லெசனுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு இ காமர்ஸ் ஸோ இ காமர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ தி வைஸ் ப்ரொசஸஸ் ஆலே என்ன கொடுத்துருக்காங்க திவைஸ் ப்ரொசர்ஸ் ஆனால் ஒன்றும் கிடையாது அறிவுடையார் எல்லாம் உடையார் ஓகேவா ஸோ யாராருக்கெல்லாம் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே அர்த்தம் நாலேஜ் இருந்தாவே எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ பாருங்க எனி ஒன் ஹூ இஸ் குயிக் டு ஐடென்டிஃபை அண்ட் அடாப்ஸ் இன்னோவேஷன்ஸ் உட் பி சக்ஸஸ்ஃபுல் ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு புதுமையை வருது அதை யார் வந்துட்டு சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்களோ ஓகேவா ஒரு புதுசாக ஒரு ரீசன் ட்ரெண்டிங்ல என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அவங்களே அவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு ஹையாக வந்துட்டு மாற்றிக்கிறாங்களோ சரி அவங்களுடைய எல்லாமே நாலேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கள அவங்களாகவே வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்கும் ஸோ அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ண முடியும் அவங்க நம்ம இந்த வேர்ல்டில் வந்துட்டு அவங்க ரன் பண்ண முடியும் காம்படிஷன்ஸ் இருக்கிற இந்த வேர்ல்டில் வந்துட்டு நம்ம ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காமர்ஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட்ஸ் இன்னோவேஷன்ஸ் ஸோ காமர்ஸ் வந்துட்டு என்னன்னா ஸோ வணிகம் காமர்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம வணிகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை பார்த்தோன்னா எப்போவுமே வந்துட்டு இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு அதாவது இன்னோவேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சரியா ஸோ எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்மளால் வந்துட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அதெல்லாம் முன்னேற முடியாது அப்போ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே வந்துட்டு எல்லாரும் பண்ணுற ஒரே மாதிரி நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணோம்னா முடியாது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லையா ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அட்ராக்டிவாக வந்துட்டு மற்றவங்களை நம்ம மக்களை வந்துட்டு கவர முடியும் இப்போ எல்லாமே பார்த்தோன்னா எது புதுசாக வந்துருக்கோ அதை தான் நோக்கி போகிறாங்க ஸோ பழசு வந்துட்டு யாரும் மதிக்கிறதில்ல ஸோ அதுதான் என்னென்ன வந்துட்டு அப்போ இன்னோவேஷன்ஸ் தான் வந்துட்டு என்னன்னா நம்ம வந்துட்டு காமர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது ஸோ ப்ராஃபிட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸஸ் குயிக்லி ஐடென்டிஃபை டெவலப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எமர்ஜிங் நியூ டெக்னாலஜி அண்ட் எக்ஸ்பேண்ட் தர் கமர்ஷியல் கேபபிலிட்டிஸ் ஸோ வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா ஸோ அது எப்போ நம்ம என்னென்ன ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம வந்துட்டு அதை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூ டெக்னாலஜிஸ் அதில் இருக்கணும் அண்ட் கமர்ஷியல் கே கேபபிலிட்டிஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ பார்த்துட்டு வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு என்னென்னா கொடுக்குற மாதிரி இருக்கணும் சரியா ஸோ மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு தீயாக வளவலன்னு போயிட்டு இருக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக என்னன்னா ஒரு கான்செப்ட் பண்ணி நம்ம சொன்னவே போதும் நீ ஒன்ஸ் வந்துட்டு ஒரு க்ளான்ஸ் நீங்கள் படிச்சுனவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தி கஸ்டமர் கோஸ் டு தி மார்க்கெட்டு செக்கிங் அவுட்டை வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சூஸிங் ரெக்கயர்ட் ஸ்டஃப் பர்ச்சேசிங் த அண்ட் தென் பேயிங் தி ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் இஸ் ட்ரெடிஷன் காமர்ஸ் ஸோ ட்ரெடிஷன காமர்ஸ்னா நம்ம முன்னாடி அதாவது அதாவது பாரம்பரியமான சரியா பாரம்பரியமான ஒரு வணிகம் சரியா ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு சொல்கிறாங்கன்னா ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு எப்படி இருக்கும் நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் கடைக்கு போவோம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போவோம் போயிட்டு அங்கே வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் நிறைய வந்து கடையில் வச்சிருப்பாங்க அவங்க வந்துவிட்டு வியாபாரி இருப்பாங்க அவங்கள்ட்ட என்னால் நம்மளுக்கு என்ன பொருள் வேணும்னு கேட்போம் அவங்க எடுத்து கொடுப்பாங்க நம்ம எடுத்து பார்த்துட்டு நம்ம கையில் தொட்டு பார்த்து நம்ம பிடிச்சிருக்கா இல்லையா நம்ம எது வேணும்னு பார்த்துக்கலாம் என்ன நமக்கு என்ன வெரைட்டி வேணுமோ நம்ம என்ன வாங்கிக்கலாம் இல்லையா ஸோ அமௌண்ட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணிங்களா வாங்கிக்கலாம் ஸோ அதுதான் வந்துட்டு என்னன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அதுக்கு தான் ட்ரெடிஷனல் காமர்ஸே அவ ரீசென்ட் ஆஃப் பையிங் ஆர் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கம் அப் வித் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸு ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம வாங்குறோம் சரியா ஸோ முன்னாடி காலத்தில் ட்ரெடிஷ்னல் லைஃபில் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ண பொருள் வந்துட்டு அதே மாதிரி கிடைக்கு போகிறோம் போய் பார்த்து எல்லாமே வாங்கினோம் ஸோ அது வந்து அது வந்துட்டு ஒரு வே தான் ஸோ இப்போ அதே மாதிரி தான் பண்ணுறோம் சரியா இப்போ நம்ம வந்துட்டு கிடைக்க போகிறோம் திங்ஸ் வாங்குறோம் ஆனால் அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ பார்த்தோன்னா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்காது கம்மியாக இருக்கும் ஸோ குவாலிட்டியை பற்றி நமக்கு தெரியாது அதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது ஜஸ்ட்டு போகவும் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துரும் இல்லையா ஸோ இப்போ நம்ம போனால் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரிய ஆகிருக்கோம் அந்த எக்ஸ்பீரியரி டேட்டு பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிட்டியா இருக்கானு பார்க்கறது எவ்வளவு குவாண்டிட்டி கரெக்டாக கரெக்டா இருக்கா நம்ம செக் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் மாதிரிலாம் இல்லையா ஸோ வந்துட்டு டெக்னாலஜி இனோவேஷன்ஸ் நிறைய நம்ம வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா சொல்ல நியர் ஃபியூர் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பையங் ஆர் செல்லிங் ஆ குட்ஸ் பிட்வீன் மெர்ச்சன் அண்ட் கன்சியூமர் வில் வில் பி பை பை கான் அண்ட் காட்டன் லைக் பாட்டர் சிஸ்டம் ஸோ பாட்டர் சிஸ்டம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம் பாட்டர் சிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு பண்டமாற்று அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து வில்லேஜ் சைடு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு இதில் வந்து எடுத்து வருவாங்க சரியா வியாபாரிகள் வந்துட்டு வருவாங்க அது பை அதாவது சைக்கிளில் இருக்கும் இப்போ தான் வந்து நம்ம பைக் அது மாதிரிலாம் இருக்குது ஸோ மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு கொண்டு வரோம் ஸோ முன்னாலாம் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு சைக்கிள் தான் அல்லது வந்துட்டு மாட்டு வண்டி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ என்ன என்னென்னா நமக்கு வேணுமோ சரியா ஸோ அந்த எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை வச்சு கொண்டு வருவாங்க அப்போ என்னன்னா பாட்டல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா எங்கிட்ட ஒரு கொடுத்து அதாவது இந்த பண்டம் பண்டம்னா வந்துட்டு என்னன்னா பொருள் ஒரு பொருளை கொடுத்து வாங்கிக்கிறது ஸோ பரிமாற்றம் பண்ணிக்கிறது சரி எங்கட்டு இருக்கிறது உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்டிருக்கிறது நான் வாங்கிக்கிறேன் எனக்கு வேணுங்கிறது ஊட்ட இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது வந்துட்டு எனக்கு வேணும் அப்படிங்க அவங்க எங்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணி என்ன பண்ணலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதான் வந்து பாட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இந்த அம்மா ஒரு பொருளை வச்சிருக்காங்க ஸோ அவர் ஒன்று கொடுக்குறாரு இந்த அம்மா அந்த பொருளை கொடுப்பாங்க இதுதான் பண்டமாற்ற முறை ஒரு ஒரு பண்டம் வந்துட்டு இன்னொருத்திரை என்ன படம் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கிறது தான் வந்துட்டு பண்ண மாற்ற முறைன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பாட்டர் சிஸ்டம்லாம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் காமர்ஸில் இருந்தது ஆனால் இப்போவெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஓகேவா ஸோ லைக் தி மோஸ்ட் அதர் திங்ஸ் தி இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி ஹேவ் சேஞ்ச் தி வே தட் காமர்ஸ் இஸ் கண்டக்டடு ஸோ இப்போலாம் நம்ம பார்த்தோன்னா இருந்தால் கூட கொடுக்க மாட்டோம் இல்லையா நம்ம வந்து பக்கத்து வீட்டில் ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா கூட நம்ம கொடுக்க செய்கிறதுக்கு வந்துட்டு யோசிப்பாங்க அப்போ அப்போலாம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம வந்துட்டு அவங்க வந்து திருப்பி நமக்கு கொடுக்க தான் செய்வாங்க இருந்தாலுமே நம்ம யோசிப்போம் வேண்டாம் நமக்கு அது அவங்கிட்ட இருந்து வாங்க தான் பார்ப்போம் அப்படியே நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம நம்ம நினைக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா அந்த பார்டர் சிஸ்டம்லாம் பண்ணோம் ஃபாலோ பண்ணாங்க இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ இ காமர்ஸ் அப்படிங்கும் நம்ம அதை வந்து இப்போ இ காமர்ஸ் வந்துட்டு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் நைன்டீன் சிக்ஸ் ஐபிஎம் காயின் இ ஸோ இ மின் மணி என்ன அப்படின்னா வந்துட்டு மின் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் மின் தொழில் சரியா இ பிஸ்னஸ் அப்படின்னா மின் தொழில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வந்துட்டு நைன்டீன் தான் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க சரியா ஸோ ஜஸ்ட் ஆஸ் அ பிஸ்னஸ் ப்ராடர் தென் காமர்ஸ் இ காமர்ஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இ பிஸ்னஸ்ஸு ஸோ இ காமர்ஸ் அப்படிங்கிறது இ பிஸ்னஸ்ஸோட ஒரு பார்ட்டே ஒரு பிஸ்னஸ் இ பிஸ்னஸ் அதாவது மின் தொழிலில் வந்துட்டு ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு மின் வணிகம் சரியா ஸோ இ காமர்ஸ் இஸ் கமர்ஷியல் ட்ரான்ஸாக்ஷன் த்ரூ இன்டர்நெட் பட் இ பிஸ்னஸ் என்டையர்லே டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்நெட் ஃபார்ஸ் எவரி இன்ட்ரோ கம்பெனி அண்ட் இன்டர் கம்பெனி ஆக்டிவிட்டீஸ் சர்ச்சஸ் ப்ரோ ப்ரோகிரமெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்டிங் மானிஃபே மிபி செல்லிங் அண்ட் நெகோசியன் அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு இ காமர்ஸ் இ பிசினஸ் ஒரு பாட்டுன்னு சொல்றாங்க இ காமர்ஸ் இஸ் கமர்சியல் ட்ரான்ஸாக்சன் த்ரூ இன்டர்நெட் சோ பாத்தனா வந்துட்டு நம்ம நார்மலாக பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ண வந்துட்டு பட் இ சொல்றாங்க பிசினஸ் டிபென்ட்ஸ் ஆனது இன்டர்நெட் ஃபார் எவரி இன்ட்ரா கம்பெனி அண்ட் இன்டர் கம்பெனி கம்பெனி வந்துட்டு டிபெண்ட் அது உள் கம்பெனி உள்நாட்டு கம்பெனி இருக்கலாம் அது வெளிநாட்டு இருக்கலாம் அதை டிபெண்ட் பண்ணிருக்குதுன்னு சொல்றாங்க சோ அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் மேனுஃபேக்சரிங்

ஸோ நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது மல்டிமீடியா கண்டென்ட் பப்ளிஷிங் இருக்குது மெசேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்கு காமன் பிஸ்னஸ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ இது எல்லாத்தையும் என்னன்னா அந்த இ பிசினஸ் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு இது எல்லா பார்ட்ஸுமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பில்டிங் பிளாக்னு சொல்லிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் இ பிஸ்னஸ் ஓகேவா ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னென்னா ஏ கம்பெனி கே கேன் பி கால்ட் இ பிஸ்னஸ் இஃப் எனி ஒன் எனி ஒன்லி இஃப் அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்துட்டு அது அதாவது மின் வணிகம் பண்ணுற அதாவது மின் தொழில் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அந்த கம்பெனி வந்துட்டு தொழில் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் இ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும்னா இட் ஹாஸ் எ எபிள்டி டு கண்டெக்ட்டு பிஸ்னஸ் எலெக்ட்ரானிக்கை ஓவர் இன்டர்நெட்டு ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணி வந்துட்டு அதாவது நேரடியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணாமல் மறைமுகமாக பட்றது ஆன்லைன் வழியாக த்ரூ ஆன்லைன் அதாவது இன்டர்நெட் யூஸ் நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறது அந்த மாதிரி கேபிலிட்டி இருக்கணும் இட் மேனேஜஸ் பேமெண்ட்

நம்ம நெட்டில் ஆர்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃபிளிப்கார்ட்டு அமேசான் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணோம்னா வந்துட்டு ஷாப்பிங் வந்துட்டு வெப்சைட்ஸ்லாம் யூஸ் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்காண்டி நம்ம சர்வீஸ் பண்ணுறது இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக அந்த கேபிலிட்டி இருக்கணும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இன்டீரியரில் கேட்பாங்க சரியா என் கம்பெனி வந்துட்டு எப்போ வெண்டி கம்பெனி கம்மியாக இ பிஸ்னஸ்ஸு அப்படின்னு கேட்குறாப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு எப்போ வந்துட்டு இ பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு தகுதியானதாக இருக்கே ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த மூணு செலிஸ்ஃபை பண்ணால் வரும் சரியா இது மூணு கேபபிலிட்டி இருக்கணும் ஓகே ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியத்தை வந்து பார்த்துக்கலாம் ஸோ பார்த்து ஆடம் பதினஞ்சில் பாத்தீங்கன்னா மின் வணிகம் இ கா மின் வணிகம் கல்டையே நல்லாவே தெரியும் சில ஃபஸ்ட்டு அறிமுகம் அறிமுகத்தில் பார்த்தோன்னா என்னன்னா வந்துட்டு அறிவுடையார் எல்லாம் உடையார் நம்ம சொன்னமா இல்லையா ஸோ இன்ட்ரடக்ஷனே பஸ்ட் ஃபஸ்ட்டு பொசஸ் சால் அப்படின்னா வந்துட்டு அறிவுடையார் ஓகேவா வைஸ் நம்ம வைஸ்னா அறிவுடையார் பொசஸ் அப்படின்னா வந்து கொடுக்குறது எல்லாத்தையுமே வந்துட்டு உடையார் எல்லாமே அதாவது அறிவு இருக்க ஒரு மனிதனுக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அவங்களுக்கு எல்லா அறிவு இல்லைன்னா எல்லாமே இருந்து வேஸ்ட்டு இப்போ அறிவு மட்டும் இருந்தாலே அவங்க என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் என்ன சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவங்க ஒரு சேலஞ்சிங்கான பேர்சனாக வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட எல்லா கேபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் அதான் சொல்றாங்க ஸோ பாருங்க புதுமைகளை விரிவாக அடையாளம் கண்டு பின்பற்றக்கூடிய எவரும் வெற்றி பெறுவார்கள் வணிகம் எப்போதும் புதுமையிலிருந்து லாபம் மீட்டும் பண்புடையது வெற்றிகரமான நிறுவனங்கள் வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பத்தில் உள்ள வாய்ப்புகளை விரைவில் அடையாளம் கண்டு அவற்றை வர்த்தக தரங்களை விரிவுபடுத்திக் கொள்ளும் அதாவது புத்திசாலித்தனமாக இருந்தோம் அப்படின்னா வந்து முடியும் இல்லைனா முடியாதுன்னு சொல்றாங்க வாடிக்கையாளர் நேரடியாக கடைக்கு சென்று பல்வேறு பொருட்களை பரிசோதித்து தேவையான பொருட்களை தேர்வு செய்து பின்னர் குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அவற்றை வாங்குவது மரபு சார்ந்த வணிகம் ஆகும் அதை நாம் என்ன சொல்றோம் ட்ரெடிஷனல் காமர்ஸ்னு சொல்லணும் அதை மரபு சார்ந்த வணிகம் எனினும் தற்போது தொழில்நுட்ப தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளோடு பொருட்களை வாங்குதல் அல்லது விற்பனை செலுத்துவதற்கான வழிகள் மேம்பட்டுள்ளன அதே மாதிரி இப்ப நான் கொஞ்சம் வந்துட்டு மாத்திருக்கிறோம் டெக்னாலஜி டெவலப் பண்ணால மாத்திருக்கோம்

சரி நம்ம அமௌண்ட்டு கொடுத்து அவங்க அவங்க கொடுக்குற பொருளை வாங்கிட்டு வரங்கிற அந்த ஒரு முறையே இல்லாமல் போயிடும் கடந்து போயிடும் மறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மற்ற துறைகளை போலவே இணைய மற்றும் தொழில் வணிகம் நடைபெறும் தான் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொழில் ஐபிஎம் வந்துட்டு மின் வணிகம் அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு முன்முடிந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது தொழில் என்பது அதாவது மின் வணிகம் இந்த இடத்துல வந்துட்டு மிஸ்டேக்கு மின் தொழில்தான் சரியா பார்த்தீங்கன்னா மின் தொழில் என்பது வணிகத்தை விட பரந்த அளவில் இருப்பதால் மின் வணிகம் என்பது மின் தொழில் ஒரு உட்பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மின் வணிகம் இனிய மூலம் நடைபெறும் வர்த்தக பரிவர்த்தனை ஆகும் ஆனால் மின் தொழில் அதன் ஒவ்வொரு ஒவ்வொரு உள் மற்றும் வெளிநிறுவன நடவடிக்கைகளான மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அதாவது மின் தொழில் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்தையும் டிப்பெண்ட் பண்ணியிருக்கேன் மின் வணிகம் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் சரியா த்ரூ ஆன்லைன் மட்டும்தான் அது மின் தொழில் அப்படின்னா வந்துட்டு அதில் மின் வணிகமும் ஒரு பாட்டாக தான் தனியாக எல்லாத்தையும் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மின் வணிகம் மின்னியத்தை பயன்படுத்தி நடைபெறும் பண அமைந்து விட்டது போல் மின் தொழில் வணிகப்பை எல்லா எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சர் சொன்னோமா ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அந்த பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதான் என்னன்னா கட்டமைப்பு தொகுதிகள் அது இப்போ பல்வேறு கட்டமைப்பு தொகுதியில் இருக்குது அதில் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது மல்டிமீடியா கண்டென்ட் பப்ளிஷிங் இருக்குது மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது காமன் பிஸ்னஸ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் மின் தொழிலே அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர் ரெண்டு இன்ட்ரா பிஸ்னஸ் எல்லா சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நிறுவனம் வந்துட்டு எப்போ வந்துட்டு அது மின் தொழில் படத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இணைய மூலம் மின்னணு முறையில் வணிகம் நடத்தும் திறன் கொண்டிருந்தால் இணைய மூலம் பணம் செலுத்துதல் பரிவர்த்தனையை நிர்வகித்தால் இணைய மூலம் பொருட்களை பொருட்களை விற்க மிக்க மற்றும் சேவைகளை வழங்க ஒரு பழி பணித்தளம் கொண்டிருந்தால் மட்டுமே அதை மின் தொழில் நிறுவனம் என்று அழைக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் அதை இன்ட்ரடக்ஷன் பாட்டாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம டெஃபினேஷன் வரோம் இ காமர்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ இ காமர்ஸ் இஸ் கரண்ட்லி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி இன்டர்நெட் ஏரியா ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு இ காமர்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான அஸ்பெக்ட் இன்டர்நெட்டில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம இன்டர்நெட் அப்படின்னாவே வந்துட்டு இ காமர்ஸ் தான் ஸோ அதை பிஸ்னஸ் மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து பிஸ்னஸ் அதை வணிகம் பண்றதுக்கே அதாவது ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது ஏதாவது நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அதாவது ஒரு நம்ம வந்து வந்துட்டு மெசேஜ் பாஸ் பண்ணுறதாலும் சரி ஏதாவது நம்ம சேட் பண்ணுறதாலும் சரி நான் ஒரு மெயில் பண்ண ஒரு ஜாப் ரிலேட்டடாக பண்ணுறதாலும் சரி நம்ம ஏதாவது நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துமே பார்த்திங்கன்னா இ காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு பாட்டாக இருக்குது ஸோ பாருங்கள் ஜஸ்ட் லைக் தி வேர்ட்ஸ் இமெயில் இ புக் வித் தி ப்ரிஃபிக்ஸ் இ சரி முன்னாடி இ அப்படின்னு வருது பார்த்திங்கன்னா ஸோ அந்த இ அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் இ அப்படின்னா வந்துட்டு ஏன்னா எலக்ட்ரானிக் சொல்லுவோம் ஸோ காமர்ஸ் அண்ட் இன்டர்நெட் மேக்ஸ் இ காமர்ஸ் ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு காமர்ஸ் அண்ட் இன்டர்நெட்டுக்கும் அதாவது வணிகமும் இருக்கணும் இன்டர்நெட் ரெண்டுமே இருந்தாங்க இன்டர்நெட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ அது ரெண்டு சேர்ந்தது காமர்ஸ் ஸோ அப்போ இ காமர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் இட் ஆல்சோ ஆலோஸ் தி கன்சூமர்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் நோ பேரியர்ஸ் ஆஃப் டைம் ஆர் டிஸ்டன்ஸ் ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து டைம் டிலே ஆகாது எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அதுதான் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு மக்களுக்கு போய் சேரதனால தான் வந்துட்டு இ காமர்ஸ் விரும்புறாங்கன்னு விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஹேஸ் எக்ஸ்பேண்டர் ஓவர் தி பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அண்ட் இட்ஸ் பிடிக்டட் டுஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தா அப்படின்னா வந்துட்டு இப்போ சில வருஷங்களாக பார்த்தா வந்துட்டு ஆன்லைனில் தான் நம்ம வந்துட்டு இ காமர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு அஸ்பெக்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள டெஃபினேஷன் பாருங்கள் கொடுத்துருக்காங்க காமர்ஸ் கம்பி டிஸ்கிரைப்டு ஆஸ் எ ப்ராசஸ் ஆஃப் பையிங் ஆர் செல்லிங்கு பையிங்லாம் வாங்குறது செல்லிங்கு அப்படின்னா வந்துட்டு விற்கிறது சரியா ஸோ ப்ராடக்ட்ஸு பொருட்களை வாங்குறது விற்கிறது சர்வீசஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் வையாக கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பொருட்களை வாங்குறது விற்கிறது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இ காமர்ஸ் ஸோ ஏன் நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதை படிக்கிறோன்னா இதுதான் சரியா நம்ம வந்துட்டு இ காமர்ஸ் வந்துட்டு இருக்குது

னு சொல்கிறாங்க தி குட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் சர்வீஸஸ் எலக்ட்ரானிக் ஃபார்ம் அதாவது நம்ம வந்துட்டு சிலது பார்த்தோம்னா வந்துட்டு அதாவது என்னென்னா நம்ம வந்துட்டு பண்ண முடிகிறது முடியாதது இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஸோ எந்தெந்த பொருளை நம்ம பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க அது புலனாகும் அதாவது வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா வந்துட்டு அதை நம்ம என்ன எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது அதை மின்னணு புலனாகாது அப்படின்னா வந்துட்டு மின்னணு ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் சரியா ஸோ மற்றதெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு இன்ஃபர்மேஷனு ஒரு டிவைஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டுன்னா வந்துட்டு என்ன சொல்கிறேன் டேஞ்சிபிள் அதாவது எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுவே பார்த்தோம்னா நான் டேஞ்சிபிள் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு திங்ஸு குட்ஸு சரியா ஸோ இதை பார்த்தோன்னா வந்துட்டு வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு ஒரு பேக் வாங்குறோம் ஒரு ஒரு இது பா இது இது ஒரு வாட்ச் வாங்குகிறோம் ஒரு மொபைல் வாங்குகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு என்ன பார்த்தோன்னா வந்துட்டு நார்மல் நமக்கு குட்ஸ் நம்ம சொல்லுவோம் சரியா ஸோ கொடுத்துக்காமல் டேஞ்சிபிள் அண்டு இன்டேன்ஜிள் குட்ஸே ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு டேஞ்சிபிள் ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு நான் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சோஃபா பெட்டு பீரோ சேரு சரியா ஸோ அதை அதெல்லாம் பார்த்தா எலக்ட்ரானிக் டிவைசஸ் கிடையாது ஸோ அந்த மாதிரி பேர் பேர்னா டே என்னது டேஞ்சு என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் டேஞ்சிபிள் சரியா ஸோ இது நம்ம வந்துட்டு டேஞ்சிபிள் குட்ஸ் ஸோ டேஞ்சிபிள் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு எலெக்ட்ரானிக் ஃபார்ம் ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம என்னன்னா சாஃப்ட்வேர் சரி அது சாஃப்டராக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பிரைட் இது இதாக இந்த இது மாதிரி வந்துட்டு நம்ம ஸோ ப்ரோக்ராம் ஒரியன்டாக நம்ம எதாவது இது பண்ணுறோம் வாங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு டேஞ்சிபிள் ஓகேவா இதுங்க ஓகே ஓகே சாரிப்பா டேன்ஜிபிள் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நான் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் இல்லாதது ஓகேவா டேஞ்சிபிள் அப்படின்னா வந்துட்டு புலனாக கூடியது தட் மீன்ஸ் என்ன நார்மலாக நம்ம வாங்குற திங்ஸ் வீட்டுக்கு நம்ம வாங்குற மோம் வீட்டுக்கு வாங்குற திங்ஸ் சரியா சொன்ன இடத்தில் ஆர்டர் பண்ணி வாங்குற திங்ஸ் ஒரு வாட்சாக இருக்கலாம் ஒரு வந்துட்டு ஒரு சின்ன ஷூஸ் ஷூ வாங்கலாம் அதாவது அதாவது வேறு வந்துட்டு சேரு சோஃபா சரியா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வேணும் ஹோம் அப்ளையன்ஸஸ்லாம் வாங்குற பார்த்தீங்களா ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டேன்ஜிபிள் ஸோ இதுக்கு பேர் என்னென்னா டேன்ஜிபிள் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் டேஞ்சிபிள் ஓகேவா ஸோ நான் டேன்ஜிபிள் அப்படின்னா என்னன்னா எலக்ட்ரானிக் ஃபார்மே ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வாங்குற பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓரியன்ட் அதாவது சாஃபராக இருக்கலாம் வேறு எதாவது நம்ம வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஏதாவது வாங்குறது லேப்டாப் வாங்குறது சரி ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னது டே இன்டேஞ்சபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்டேஞ்சபிள் குட்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஸோ இப்போ அங்கே கொடுத்துருக்காம இருக்காங்க குட்ஸே ஸோ குட்ஸ் அப்படின்னா வந்து திங்க்ஸாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் டிஜிட்டல் கேமராஸ் கிளாட்ஸ் அசசரி இதெல்லாம் வந்து குட்ஸ் அப்படின்னா வந்து பொருட்கள் தான் சொல்கிறாங்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னென்ன எக்ஸாம்னா சப்ஸ்கிரிப்ஷன் டு சம் நியூஸ் பேப்பர்ஸ் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் டெலிவிஷன் சேனல்ஸ் ஸோ இன்ஃபர்மேஷனும் நம்ம எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நியூஸ் நம்ம பார்க்குறது அதை நம்ம கூகுள் போய் சர்ச் பண்ணி நம்ம பார்க்குறோம் அது மாதிரி இது பண்ணுறது அப்போ சயின் ஜேர்னல்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி படிக்குது ஜேர்னல்ஸ் வாங்குறது அதுக்கப்புறம் வந்து சேனல்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறோமா இல்லையா நம்ம வந்துட்டு லைவாக வந்துட்டு பார்க்குறோமா இல்லையா ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது அது தனி நெக்ஸ்ட் சர்வீசஸ்னா இதில் மேட்ரிமோனியல் சர்வீசஸ் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் நம்ம ஜாப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் இல்லாத எதை போய் பார்க்கலாம் மேற்றுமணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ மேரேஜ் எந்த சம்பந்தமாக அதில் போய் பார்க்குறது எஸ் ஸோ டேஞ்சிபிள் ஃபார்ம்லாம் என்னென்ன ப்ரீஃபாக நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் கேமரா பர்ச்சேஸ் பை அ கன்சூமர் ஃபிராம் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் மைட் பி டெலிவர்ட் அட் தி ரெக்ஸ்ட் அட்ரஸு ஸோ டேஞ்சிபிள் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நார்மல் இதுதான் ஸோ டிஜிட்டல் கேமரா இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஸோ நம்ம நார்மலாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு டேன்ஜிபிள் ஃபார்ம்ல வரும் எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா எக்ஸாம்லேயா மியூசிக் ஆல்ஃபம் ஆர் சாஃப்ட்வேர் எதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணுற பார்த்தீங்களா ஒரு படம் டவுன்லோட் பண்ணுறோம் ஒரு ஒரு ஆடியோ டவுன்லோட் பண்ணுறோம் வீடியோ டவுன்லோட் பண்ணுறோம் சரியா நம்ம எதாவது நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் சைடில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஓகேவா இந்த மாதிரி நம்ம மொபைல் வாங்குறது அப்போ வந்து கேமரா வாங்குறது வே வேறு ஏதாவது நமக்கு திங்ஸ் தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு வந்துட்டு என்ன உங்களுக்கு டேஞ்சபிள் ஃபார்ம் ஓகேவா இதைமாதிரி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா எவ்வளவுதா ஸோ நம்ம தமிழில் பார்க்கலாமா தமிழ் மீடியம் பாருங்க லிசன் பண்ணுங்க ஸோ மின் வணிகம் அனுப்பிற ஒரு அடிப்படையிலான சிலரை விற்பனை தளங்களாகவோ ஏழ வலைத்தளங்களாகவோ அல்லது பெரிய வியாபார அமைப்புகளுடைய வணிகமோ இருக்கலாம் அதாவது நம்ம காமர்ஸ் அப்படிங்கிறது சின்னதில் ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் போலாம் ஓகேவா சின்னதாக ஒரு ஒரு கடை வச்சு அதுல நம்ம வியாபாரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு 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 ஷாப்பிங் மால் யூஸ் பண்ணி பண்ணலாம் அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கம்பெனியை வச்சு கூட பண்ணலாம் ஸோ அது எப்படி வேணாலும் பண்ணலாம்னு சொல்லுறாங்க சிறுபான் மற்றும் பெரிய இல்லை எது வேணாலும் பண்ணலான்னு சொல்கிறாங்க பொருட்கள் தகவல்கள் அல்லது சேவைகள் புலனாக அல்லது புலனாக அதாவது புலனாகாது அப்படின்னா வந்துட்டு மின்னாலும் அதாவது நம்ம கையில் தொட முடியாது சரியா கையில் தொடர்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கையில் தொட்டு நம்ம தொட்டு வாங்குகிறோம் பார்த்திங்களா ஸோ அது பார்த்திங்கன்னா புலனாகிறது தட் மீன்ஸ் என்ன வந்துட்டு டேஞ்சிபிள் நான் டேஞ்சிபிள் நம்ம கையில் தொடது எவ்வளோதான் ஸோ ஹார்ட்வேராக நம்ம வந்துட்டு பிசிக்கல் டூல்ஸ் நம்ம ஹார்ட்வேராக உங்களுக்கு கல்கிட்ட தெரியும் ஸோ பிசிக்கல் ஒரு தான் வந்துட்டு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் மௌசி கீபோர்டு மானிட்டரு சரி சிபியூ இதெல்லாம் வந்து நம்ம கையில தொடுவோம் இல்லையா சோ அதெல்லாம் நம்ம என்னன்னா நம்ம ஹார்ட்வேர் டே ஹார்ட்வேர்னு சொல்றோம் சோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இன்பில்டா கம்ப்யூட்டர் நம்ம கூட ப்ரோக்ராமிங் சொல்றோம் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேஞ்சிபிள் வந்து நான் டேன்ஜிபிள் இருக்குது சரியா ஸோ டிவைசஸ்லாம் ஹோம் அப்ளையன்ஸஸ் நமக்கு எதாவது நம்ம நெட் ஆர்டர் பண்ணி வாங்குறதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது இதெல்லாம் வந்துட்டு டேஞ்சிபிள் வரும் நான் டேஞ்சிபிள் அப்படின்னா ஏதாவது சாஃப்டர் டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணுறதுலாம் வந்து இது ஆல்பம்ஸ் மூசிக்கு அதாவது ஆடியோ வீடியோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது பார்த்திங்கனா அந்த மாதிரி டவுன்லோட்ஸ்லாம் வரது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டென்ஜபிள் ஓகே இப்போ கிளியர் ஆயிடுச்சா ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க இப்போ பொருட்கள் அப்படின்னா எடுத்துக்காட்டு கைபேசிகள் எண்ணியில் படக்கதிகள் ஆடைகள் ஆவணங்கள் ரசிகர்கள் எதிர்ப்பின் இந்த எழுத்துக்கள் இதெல்லாம் தகவல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சில இணைய செய்தித்தாள்கள் அறிவியல் இதழ்கள் தொலைக்காட்சி ஒளியிலே வரி சேவைக்கான சந்தா நெக்ஸ்ட் சேவைகள் பார்த்தா திருமண தகவல் சேவைகள் பணியமர்த்தல் சேவைகள் புலனாக வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு தலை வழித்தடத்திற்கு நுகர்வரால் வாங்கப்பட்ட ஒரு இனியல் படக்கருவி கோரிய முகவரியில் வழங்கப்படலாம் மின்னணு வடிவம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஒரு வழித்தடத்துறது அதாவது நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு டிஜிட்டல் கேமரா வந்துட்டு ஆர்டர் பண்றேன் இல்லை நான் வந்துட்டு ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணா என்ன பண்ணோம் நான் ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அமௌண்ட் நான் கட்டிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்க்கு வந்துட்டு ஒரு திங்ஸ் ஒரு பொருள் வந்துட்டு வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி பண்றதா வந்துட்டு புலனாக அதாவது டேஜபிள் குட்ஸ்னு சொல்றாங்க மின்னணு வடிவம்னா நான் டேஜபிள் குட்ஸ் எடுத்துக்காட்டு ஒரு வலைத்தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு இசை தொகுப்பு அல்லது ஒரு மின்பொருளையும் மின்னணு வடிவத்தில் வாங்கப்படலாம் ஸோ அது மாதிரி நம்ம எங்கள் வீட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அது வந்துட்டு மின்னணு வடிவம் சரி அது அமௌண்ட் நம்ம கட்ட தேவையில்லை சரியா சரி தான் சொல்கிறாங்க சரி என்ன அப்படி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோம்னா இ காமர்ஸில் வர நம்ம அது பேசிக் கான்செப்ட்டு ஓகேவா ஸோ எனக்கு இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்க்க என்ன செகண்ட் ஹெட்டிங் பார்த்தோம்னா தி எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸு எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு என்னென்ன அதாவது இ காமர்ஸில் பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு என்னென்ன வந்துட்டு அது வளர்ச்சி வந்தது ஸோ என்னென்னலாம் வளர்ச்சி வந்தது இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு இந்த இப்போ வந்துட்டு எந்தளவுக்கு க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு அதை கிரோத்து தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ லிசன் பண்ணுங்க இ காமர்ஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி நியூ டைப் ஆஃப் காமர்ஸ் ஒரு நியூவான ஒன்று கிடையாது எப்பவுமே இருக்கிறதா அது டான் ஆஃப் இ காமர்ஸ் ஸ்டார்டெட் ஃபியூ டிகேசிக்கும் அண்ட் கண்ட்டினியூஸ் டு க்ரோ எக்ஸ்பெனன்ஷியல் இட் ஃபஸ்ட் எமர்ஜி ஆன் பிரைவேட் நெட்ஒர்க்ஸ் அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் தான் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ரைவேட் நெட் தான் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க எப்படின்னா நைன்டீன் செவன்ட்டீஸை எலக்ட்ரானிக் டேட்டாட்டேஜஸ் டெலிஷாப்பிங் டுகெதர் பேட் தி வே ஃபார் த இ காமர்ஸ் ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு மொதல் முதல்ல பிரைவேட்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண பேர் பிரைவேட் நெட்ஒர்க்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இ காமர்ஸை நைன்டீன் செவன்ட்டில அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிஷாப்பிங்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ அப்படியே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு டெவலப் வந்துட்டு இருந்தது மாறிடுச்சு அவ்வளோ தான் தி தி ஆஃப் மாடர்ன் இஸ் வித் ஆஃப் அதாவது அதாவது இன்டர்நெட்டோட ஹிஸ்டரியையும் இ காமர்ஸோட ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு ரெண்டு வந்துட்டு ஒரே மாதிரி ரெண்டு வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இம்பா டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இ காமர்ஸை பிகம் ரியலி பாசிபிள் வேண்டி இன்டர்நெட் வாஸ் ஓப்பன் டு கமர்ஷியல் யூஸே ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டார்டட் started டு grow வென் நேஷனல் சயின்ஸ் Foundation ஓப்பன் the internet to the பப்ளிக் in so, 19, 1970, has so, 1991. நைன்டி ஒன் ஸோ நைடின் நைன் நைட் செவன்ட்டியில் இது பண்ணது ஸோ நைன்டின் நைன்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் ஒரு நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்எஸ்எஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இன்டர்நெட்டுக்கான வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ண நம்ம வந்துட்டு இகாமர்ஸ் பண்ணலான்றது பண்ணாங்க சின்ஸ் தென் பிஸ்னஸ் ஹேவ் ஸ்டார்ட் டேக் த டேக் அ ரெசிடென்ட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸு ஸோ நிறைய வந்துட்டு கொண்டு வந்து ஸோ நம்ம ஆன்லைன் வெப்சைட்ஸ் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இருக்குது ஸோ வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு அந்த ஹோட்டல் எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அதாவது நம்ம எஜுகேஷன் சைடாக இருந்தாலும் சரி அல்லது வந்துட்டு நம்ம ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் எந்த தனித்தனி ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தனித்தனி என்ன பண்ணா நம்ம வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம் சரியா நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்துட்டு நிறைய வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அதான் சொல்கிறாங்க ஸோ எப்போ அதெல்லாம் தொடங்குச்சுன்னா நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல இப்போ வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு அது என்னன்னா சம் வெப்சைட்ஸாக வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்னென்ன என்ன பண்ணா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் பண்ணலாம் வித் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் இன்டர்நெட் டெக்னாலஜி அண்ட் வாஸ்ட்டு டெவலப்

ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்துட்டு இது இந்த இ காமர்ஸ் வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடையாது அவங்க மட்டும் தான் பண்ண முடியும் கிடையாது சின்ன இதில் இருந்துமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ் கம்பெனி இருக்கிறாங்க யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு இ காமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க டூ இ காமர்ஸ் இஸ் நோ லாங்கர் என் எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் பிரைவேட் நெட்ஒர்க்கே ஸோ பிரைவேட் நெட்ஒர்க் இருந்தாலும் சரி லார்ஜ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி ஸோ எல்லா இடத்துல வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ரீசன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு இ காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் தோ இ காமர்ஸ் ஹேஸ் பீன் ஹெஜிஸ்டி சின்ஸ் ஃபியூ டேக்கெட்ஸ் இட் ஹேஸ் ரீசென்ட் சஸ்டைனேட் சிக்னிஃபிகன் க்ரோத் இட் இஸ் பிகாஸ் தி தி இன்டர்நெட் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் தி ஆக்சஸ் Communication medium of academics and large organizations to an enriched communication medium that extends nearly all parts of man. மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டி ஸோ என்ன சொன்னால் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க இது தேரியாக இருக்கும் தேரியில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் வளவளவனு போயிட்டு இருக்கும் ஜென்ரல் கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் அப்படியே வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ பார்த்தா ஒரு கம்யூனிகேஷன் பட் இருந்தாலும் சரி வேறு வேற நம்ம வந்து ஒரு பிசினஸ் பட்றதானாலும் சரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டியில் வந்துட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்டெகிர்ட் வித் கம் கமர்சிலசேஷன் ஆஃப் த இன்டர்நெட் கம்ப்யூட்டர்ஸ் கம்யூட்டர் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் டுகெதர் மீறி இ காமர்ஸ் ஃபுலீஸ் ஸோ இ காமர்ஸோட ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு இது அப்படின்னு என்ன சொன்னால் பார்த்தோன்னா வந்துட்டு இன்டர்நெட்டை அதனுடைய இது அது இன்டெகிரேட்டட் வித் அப்படின்னா வந்துட்டு ஒரு கமர்ஷியல் இதாக பண்ணுறது அது உலக அளவில் வந்துட்டு எல்லாத்து பிரபலமாக கொடுக்குறது இன்ட்டு அது ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி பண்ணுறது அப்புறம் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இ காமர்ஸ் வந்துட்டு க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ டு டூ நோ இருக்குது இந்த கான்செப்ட் வந்துட்டு படித்து பார்த்துக்குவாங்க சரியா ஸோ இதை பார்த்து வந்துட்டு வந்துட்டு நைன்டீன் மைக்கேல் அல்ரிச் வந்துட்டு இங்கிலீஷ் சென்டர் ப்ரீனர் சார் என்ன பண்ணாருன்னா ஒரு டெக்னிக் வந்துட்டு கொடுத்தாரு ப்ரோபோஸ் பண்ணார் ஸோ ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸிங் பிட்வீன் கன்சியூமர் அடு அதாவது நம்ம வந்து கன்சியூமர் அடு பிஸ்னஸ் அதை இடையில வந்துட்டு என்னன்னா கன்சியூமர் அடு பிஸ்னஸ் ஆர் பிட்வீன் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் 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 அல்லது கன்சூமர் டு பிஸ்னஸ் கடையில் வந்துட்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறத வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தாரு இட் வாஸ் லேட்டர் ப்ரொஃபிஷன்ட்லி கால்டு இ காமர்ஸ் ஸோ இன் நைன்டீன் எயிட்டி இன்வென்டட் மல்டி பர்பஸ் ஹோம் இன்ஃபோர்டைன்மெண்ட் டிவைஸ் கால்டு டெலிபூட்டர் விச் வாஸ் ஃபியூஷன் ஆஃப் டெலிவிஷன் கம்ப்யூட்டர் அண்ட் டெலிகாம் நெட்ஒர்க்கிங் டெக்னாலஜிஸ் ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்காக வந்து அவர் செக் பண்ண ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணதாக வந்து என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு இ காமர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாங்கிறத அவர் தான் வந்துட்டு என்ன மொதல் கண்டுபிடிச்சார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் இ காமர்ஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி சோசியோ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் தி மோர் தி மீடியம் இக்காம்ஸ் டீப்

நைடீன் செவன் நை ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி அதுக்கப்புறம் செவன்டி நைன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபோர் அதுக்கப்புறம் நைன்ட்டி ஒன்று அப்புறம் நைன்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோர்ல கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் செப்டம்பர் நைன்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் நைன்ட்டி நைனு அதான் செப்டம்பர் நைன்ட்டி செப்டம்பர் டூ தௌசண்ட் ஃபைவ் செப்டம்பர் டூ தௌசண்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் நைன் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டின் ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்துட்டு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்களா அதில் என்னென்ன அப்படிங்கிட்டு என்னென்ன ஆச்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த இயலில் நைன்டீன் சிக்ஸ்டியில் என்ன என்னென்னலாம் பண்ணினாங்க செவன்ட்டி நைன்ல என்னென்னா பண்ணாங்க அதுக்கப்புறம் எயிட்டி ஒன்ல என்ன பண்ணாங்க என்னென்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அது என்னென்னா வந்துட்டு க்ரோத் ஆச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஜஸ்ட் ஒரு ஒரு இதுதான் ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணால் போதும் ஓகேவா இதை வந்துட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் ரொம்ப வந்துட்டு பண்ணி படிக்க தேவையில்ல நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படின்னா நெக்ஸ்ட்டு போய்க்கலாம் சரியா ஸோ அதில் பாருங்கள் அதுக்கு முன்னாடி தமிழை பாருங்கள் மின்னணு வணிகத்தின் பரிணாம வளர்ச்சி அதாவது நம்ம சொன்னோம்னா க்ரோ க்ரோத் ஆஃப் தி இ காமர்ஸ் நம்ம சொன்னோம் ஸோ மின் வணிக முற்றிலும் வந்துட்டு ஒரு புதிய நிகழ்வாளில் மின் வணிகத்தின் தோற்றம் சில சதா தசாப்தங்களுக்கு முன்பு தொடங்கி அதிவேகமாக வளர்ந்து வருகிறது இது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேர் வளமைப்புகளில் உருவானது மின்னன தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் தொலைக்காட்சி அளவு இணைந்த மின்வனிக்கத்தை வழிவகுத்துன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பவர் டைம் வந்து தமிழ் மொழிய படிச்ச பத்தனமே தெரியும் சில பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டா என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எங்கே வரணும் அப்படின்னா வந்துட்டு மின்வனித்தல் வளர்ச்சி நம்பது சமூக தொழில்நுட்ப மாற்றங்களுடன் தொடர்புடையதே ஊடகம் ஆழமாக வேறு அதிக பயனர்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் பயனர்கள் அதிகரித்தால் சந்தை விரிவடையும் சந்தை விரிவடையும் போது மேலும் வணிக நிறுவனங்கள் ஈர்க்கப்படுகின்றன அதிக வர்த்தக நிறுவனங்கள் போட்டியை உருவாக்கும் போட்டி புதுமைக்கு வழி வைக்குது புதுமை தொழில்நுட்பத்தை மேம்படுத்துகிறது தொழில்நுட்பம் மின்வணிக வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்போ ஒவ்வொன்றா வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு சரியா ஸோ வந்துட்டு எடுத்துனவே வந்துட்டு பெரிய ஆக முடியுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னோரும் முன்னேறும் பார்த்தீங்களா அப்போ ஒன்னொன்று ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா இ காமர்ஸோட க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னன்னா வந்துட்டு மார்க்கெட்டில் ஆரம்பித்து நம்ம டெக்னாலஜி வரைக்கும் வந்துட்டு எல்லாமே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனுடைய வளர்ச்சி தான் வந்துட்டு நான் டைகிராமாக கொடுத்துருக்காங்க அந்த ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்தா போதும் நீங்கள் அதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எனக்கு எடுத்து வந்துட்டு ரிஸ்க் எடுத்து படிக்க தேவையில்லை சரியா ஒரு கிளன்ஸ் படித்து பார்த்திங்கன்னா போதும் புரிஞ்சுதாப்பா ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த ஹெட்டிங் அவ்வளோ செகண்ட் ஹெட்டிங் முடிஞ்சிச்சு ஸோ இன்ட்ரடக்ஷன் பாட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம க்ரோத் ஆஃப் இ காமர்ஸ் அதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ தேர்ட் டாபிக் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் இ காமர்ஸ் ஸோ முன்னாள் நம்ம பார்த்தோம்னா என்னென்னா வந்துட்டு இ காமர்ஸ் முன்னாடி ஹெட்டிங் நம்ம என்ன பார்த்தோம்னா எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஸோ எவல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை வந்தது ஸோ அது எங்கிருந்து எப்படி வந்தது அதோடைய வளர்ச்சி சரியா ஸோ எவல்யூஷன் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம்னா நாம் என்ன சொல்லணும்னா வந்து அது எப்படி தோன்றியது சரியா அதாவது வந்து பேர்த் ஆஃப் இ காமர்ஸ் சரியா ஸோ இப்போ நம்ம பார்க்க போது டெவலப்மெண்ட்டு ஸோ அதை வந்துட்டு பேர்த் ஆயிடுச்சு எல்லாமே வந்துருச்சு ஓரளவுக்கு அதை எப்படி வந்து டெவலப் பண்ணாங்க ஸோ என்னென்ன க்ரோத்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம க்ரோத்தில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு த்ரீ வேவ்ஸ் கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்னு அதோட இந்த ஆட இந்த லெசன் வந்து இந்த சாரி இந்த கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பார்த்திங்கன்னா தேர்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் எக்ரானிக் காமர்ஸு ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட் வந்து கிரோத்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்க எக்கனாமிஸ்ட்டு டிஸ்ட டிஸ்கலை ஃபோர் டிஸ்டிங் வேவ்ஸே ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் டிஸ்டிங் வேவ்ஸ் அல்லது டிஸ்டிங் பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வே செகண்ட் வேர்ட் வே ஃபோர்த் வே சரியா ஸோ தட் அக்கார்டி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஈச் வே டி 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 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் டிஃப்ரெண்டு பிஸ்னஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல் எலக்ட்ரானிக் காமர்ஸ் அண்ட் தி இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் ப்ராட் அபவுட் பை தி இன்டர்நெட் லைக்லி கோ த்ரோ சச் சீரியஸ் ஆஃப் வேவ்ஸ் ஸோ வந்துட்டு த்ரீ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது ஓகே நம்ம த்ரீன்னு சொன்னோம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் வேவ்னா முதல் அலை சரியா நம்ம எப்படி இந்த கொரோனா வந்துட்டு ஃபஸ்ட் வேவ்ல ஃபஸ்ட் வேர் வந்து செகண்ட் வேவ் வந்துட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ கரண்ட் பிளான்ட் வந்துட்டு செகண்ட் வேவ்ல நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பரவல் அதனுடைய க்ரோத் பார்த்திங்கன்னா வந்துட்டு செகண்ட் இதுக்கு வந்துச்சு அவ்வளோ ஸ்பீடு வந்துருச்சு சரியா ஃபஸ்ட் ஸ்டேஜை தாண்டி செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு இ காமர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபோர் வேவ்ஸ் இருக்குது ஸோ அளவுக்கு வந்துட்டு என்னென்னா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் வேவ் பாருங்க ஃபஸ்ட் வேவாக எலக்ட்ரானிக் காமர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன இயர் அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் சரியா ஸோ வந்துட்டு இந்த க்ரோத் ஆஃப் இ காமர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைவ் மார்க் புக் பேக் ஃபைவ் மார்க் தெளிவாக டிசைன் பண்ணுங்க ஸோ இயர் பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேவ் சரியா எப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு கொரோனா இயர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் சரியா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேவோட இயர் தி டாட் காம் கம்பெனிஸ் ஆ ஃபஸ்ட் வேவ் ஆர் மோஸ்ட்லி அமெரிக்கன் கம்பெனிஸ் தேர் பை தேர் வெப்சைட்ஸ் வேர் ஒன்லி இன் இண்டியஸ் தி டாட் காம் பொபுள் அண்ட் அட்ராக்டர் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் டூ ஃபஸ்ட் வே கம்பெனிஸ் ஸோ டாட் காம் கம்பெனிஸ்னு வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் சரியா ஸோ டாட் காம்னால் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஃபிளிப்கார்ட் டாட் காம் டப்ளியூ 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 டாட் இந்த அமேசான் டாட் காம் ந ஸ்னாப்டீல் டாட் காம் நம்ம சொல்கிறேன் அதுதான் டாட் காம் சரி டாட் காமில் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வெப்சைட்ல வந்துட்டு டாட் காம் கொடுக்குறோமா ஸோ அது கூகுளாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ஜிமெயிலாக இருக்கலாம் எதுனாலும் சொல்றப்படையா அந்த டாட் காம் கம்பெனி தான் அதை சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்துட்டு லைக் பண்ணாங்க தேர் பை தேர் வெப்சைட்ஸ் வேறு ஒன்லி என்னன்னா வந்துட்டு அவங்க இங்கிலீஷில் வந்துட்டு அந்த வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் இருந்தனால ஸோ அவங்க வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க தி டாட் காம் பபுள் அண்ட் ஹேட் அட்ராக்டர் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதான் வந்துட்டு என்ன பண்ணால் அந்த வெப்சைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அப்போ ரேட்லாம் அதிகமாக இருக்கும் அப்பமா இருந்தது. சோ அப்ப அமெரிக்கன் கம்பெனிஸ் மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஹஸ் இன்டர்நெட் வாஸ் மேர ரீட் ஒன்லி வெப்பு அண்ட் நெட்ஒர்க் டெக்னாலஜி இன் இட்ஸ் பிகினிங் ஸ்டேஜ் இது பேண்ட் வித் அண்ட் நெட்ஒர்க் சுக்யூரிட்டி வாஷ் வெரி லோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக்யூரிட்டி வந்து லோவாக இருந்தது ஸோ பிகினிங் ஸ்டேஜ் இருக்கிற வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது நெக்ஸ்ட் ஒன்லி இடி அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் இமெயில் ரிமைண்ட் ஆஸ் ஏ மோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பிடிவின் பிஸ்னஸ் ஸோ மெயில் மட்டும் தான் பண்ணிக்க முடியும் எனக்கு இந்த பொருள் வேணும் இந்த பொருள் இது பண்ணணும் அதாவது ஒன்லி ஆர்டர் பண்ணுறதாண்டு ரிசீவ் சென்டிங் அண்ட் ரிசீவிங் எல்லாமே வந்துட்டு மெயில் வழியாக தான் இருந்தது ஸோ வந்துட்டு எதுவுமே நம்ம ஃபோன் பேசுகிறது இப்போலாம் நம்ம என்ன பண்ணலாம் கஸ்டமர் கேர் இருக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஃபோனில் ஆர்டர் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா ஸோ மொபைல் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் எல்லா வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்போ அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பட் தி ஃபஸ்ட்டு வே கம்பெனி செஞ்சு அடுத்து ஃபஸ்ட்டு மூவ் அட்வான்டேஜ் அட்டே கஸ்டமர்ஸ் ஹேட் லெஃப்ட் தி நோ ஆப்ஷன்ஸ் அதாவது ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு மூவ் அதாவது முத முதல் கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கிட்டாங்க இருந்தாலுமே வந்துட்டு வேற ஆப்ஷனே கிடையாது ஆப்ஷனே வந்துட்டு அதை வேறு தான் இருந்தால் தான் அதுக்கு போவாங்க ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா அப்போ அதை தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ அதான் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதான் பாருங்கள் இங்கே டைக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ டைக்ராம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த மேலே நம்ம முடிச்சுட்டு நம்ம வரலாம் சரியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த டைக்ராம் பார்த்தா புரியும் ஸோ ஃபஸ்ட் வே வந்துட்டு டூ தௌ டூ தௌசண்ட் த்ரீல சாரி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த செகண்ட் வேவ் இஸ் தி ரீபர்த் ஆஃப் இ காமர்ஸ் ஆஃப்ட் தி டாட் காம் போஸ்ட்டு ஸோ டாட் காம் வந்துட்டு என்னென்னா பேர்ஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னன்னா டாட் காம் அதாவது நிறைய வரும்போது நிறைய வெப்சைட்ஸ்லாம் கொண்டு வரும்போது என்னென்னா வந்துட்டு இது ஒரு இ காமர்ஸ்க்கு ஒரு ரீபர்த்தாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இது இந்த காலத்தில் பார்த்தா அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு வந்துது ஸோ அதனால் வந்துட்டு இ காமர்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க தி செகண்ட் வேவ் இஸ் கன்சர்ட்

எாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் வந்துட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ண புதுசாக வந்துட்டு அவங்க வெப்சீரிஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருந்தது லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு கரன்சி கன்வர்சேஷன் வே கன்வர்சன் வேறு ஃபோக்கஸ்டு ஹிந்தி செகண்ட் வேவே ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம லாங்குவேஜ் கன்வர்சன் இருக்கு ஸோ பார்த்தோன்னா எனக்கு வந்து ஹிந்தி தெரியும் ஆனால் உனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னா நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனால் அப்போ நான் இங்கிலீஷ் என்ன பண்ணால் நான் வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருந்தது நெக்ஸ்ட் கரன்சி அமௌண்ட் உதவு பண்ணுறது வந்துட்டு நம்ம டாலர் நம்ம சொல்ல முடியும் நாம வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம ருப்பீஸில் கொடுப்பாங்க டாலர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு வேரியாங்க இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த பிரச்சனையெல்லாம் இங்கே சால்வ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க தி செகண்ட் வேவ் கம்பெனிஸ் யூஸ் தர் ஓன் இன்டர்னல் ஃபண்ட்ஸ் அண்ட் கிராஜுவலி எக்ஸ்பெண்டட் தர் இ காமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ வந்துட்டு இன்டர்னல் ஃபண்ட் சரி அவங்களும் என்ன பண்ணால் ஓனாக வந்துட்டு என்னென்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களும் தனித்தனியாக ஓகேவா ஸோ தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சிது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அஸ் ரிசல்ட் இ காமர்ஸ் ரோஸ் மோர் ஸ்டெடிலி தோ மோர் ஸ்லோலி ஸோ தி ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் நெட்ஒர்க் டெலஜிஸ் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்னா வந்துட்டு வெப் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு

பார்த்தீங்கன்னா இமெயில் மட்டும் தான் செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் நிறைய வந்துட்டு டிவைசஸ்லாம் வந்து தேர்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் டெக்னாலஜிஸ் வந்தது ஸோ இது வந்து வெப் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இது கணக்கு யூசஸ் வய மொபைல் டிவைசஸ் ரியல் டைம் வந்து ஆன் டிமாண்ட் ட்ரான்சாக்ஷன் ஓகேவா ஆன் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஆன்லைலே ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் டெக்னாலஜி சொல்லுவோம் இது கணிசு யூசஸ் வய மொபைல் டிவைசஸ் வா ரியல் டைம் அண்ட் ஆன் டிமாண்ட் ட்ரான்ஸ்லேஷன் நாட் ஒன்லி தி இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபில்டர்ட் பை தி டைம் பட் பட் ஆல்சோ தி தியாகிரபிகல் கோஆடினேட்ஸ் ஆர் யூஸுடு டு தி ஸ்கிரீன் தி ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் டேலர்டு இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரில் இதுவும் வெப்பீ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ சமரைஸ் தி வேரியஸ் கட்டஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் இன்டர்நெட் வச்சு இன்க்ளூட் ஆட்டிஃபிஷல் இன்டெலிஜென்ஸு சிமெட்டிக் வெபேஜென்ட்ரிக் டேட்டா பேசஸ் ஸோ வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு நிறைய டீப்பாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொடுக்குது சோனா ஆர்டிஃபிஷல் இன்டெலிஜென்ஸ் அது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளா இமஜின் பண்ணிணோம்னா ஸோ பார்த்தோம்னா நம்ம நெட்லேயே வந்துட்டு நான் என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணணும் ட்ரெஸ் அந்த கண்ணில் பார்க்குறோம் கை கையில் வாங்கி பார்க்குறமா கிடையாது அது அர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா சேக்கு நுண்ணறிவுன்னு சொல்லுவோம் இருக்கிறத அதாவது இல்லாதது இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் சரியா ஸோ அந்த மாதிரி கண்ணில் பார்த்து என்னன்னா நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இங்கே வெப் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்தது ஸோ மொபைல் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பார்த்தீங்கன்னா டூ யூனோ பாருங்க டாட் காம் பபுள் சரியா ஸோ டாட் காம் பபுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இந்த டாட் காம் பபுள்லாம் வந்துட்டு டெஃபினேஷன் இதுதான் டூ மார்க் உங்களுக்கு தான் வந்து நீங்கள் எழுதணும் இந்த டாட் காம் பபுள் வந்து ஹிஸ்டாரிக் எக்ஸ்பென்சிவ் ग्रोथ एकनॉमी दट अका रफ्ली नईटी नईटी फै டூ அண்ட் டூ தௌசண்ட் ஸோ நைன்டின் நைன்டி ஃபைவ் வந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வந்துட்டு அந்த இயரில் தான் வந்துட்டு டாட் காம் பபிள் வந்தது இட்வான்ஸ் ஆல்சோ இ பீரியட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் க்ரோத் இந்த யூசேஜ் ஆஃப் அடாப்டேஷன் ஆஃப் தி இடர்னெட் வேஸ் வெள்ளே ஸோ டாட் காம் பபிள் அப்படின்னா வந்துட்டு என்ன அதாவது சின்ன சின்ன வெப்சைட்ஸாக வரது பபுலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரது சரி அதான் சொல்கிறாங்க இந்த லேட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் தர்வாசி ம ட்ரெமெண்டஸ் டெவலப்மெண்ட் யூஎஸ் என்கொயரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்டர்நெட் பேஸ்ட் கம்பெனிஸ் ட்யூரி தி டாட் காம் பபிள் தி வேல்யூ ஆஃப் என்கொயரி மார்க்கெட்ஸ் கிரீ எஸ்பெனி வித் ஸ்டாக் நாம்போஸி இன்டெக்ஸ் ஆஃப் யூஎஸ்எல் ஸ்டாக் மார்க்கெட் ரைசிங் ஃப்ரம் அண்டர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டூ மோர்

டாட் காம் கிராஷ் ஆர் டாட் காம் போஸ்ட்டு ஸோ என்னன்னா வந்துட்டு டாட் காம் வெடி வெடிப்புன்னு சொல்லுவோம் சரியா டாட் காம் பபுள் டாட் காம் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் கும்மில் அதாவது கமில்னு சொல்லுவோம் சரியா டாட் காம் கமில் அப்படின்னு சொல்லுவோம் சார் தமிழில் சொல்ல நான் எனக்கு ப்ரீஃபாக சொல்லிவிட்டேன் திஸ் வீக்கன் ஆன் மார்ச் எப்போ வந்துட்டு டாட் காம் போஸ்ட் வந்ததுன்னா மார்ச் லெவன் டூ தௌசண்ட் மார்ச் லெவன் டூ தௌசண்ட் அண்டுலாம் அல்ல லாஸ்ட் டே அன்டில் அக்டோபர் நைன் டூ தௌசண்ட் ஸோ வந்து மார்ச் லெவன் டூ தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் நைன் டூ தௌசண்ட் டூ வரைக்கும் அந்த டைம் ஆஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டாட் காம் போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க டூரிங் என்ன நடந்தது அப்படின்னா அப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனிஸ் லைக் ஆஸ் பெட்ஸ் டாட் காம் ஃபெயில்டு அண்ட் ஷட் டவுனு ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் தட் மீன்ஸ் என்ன வெப்சைட்ஸ் ஸோ வெப்பனி அதாவது கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் வழி என்ன பண்ணுவாங்கன்னா என்னது இ காமர்ஸ் வந்து இருந்தாங்க சரியா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டாட் காம் போஸ்ட் அப்படிங்கம்போது என்னன்னா உங்களுக்கு நிறைய அப்படி பண்ண பண்ணால் காம்படிஷன் வந்து எல்லாமே ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சுது ஸோ ஃபெயில் ஆச்சு ஃபெயில் ஆக ஆரம்பிச்சுது சம் கம்பெனிஸ் லைக் சிஸ்கோ லா லாஸ்ட் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் தர் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பட் நிறைய வந்துட்டு என்னென்னா லாஸ் ஆக தொடங்குச்சு அண்டு சம் கம்பெனிஸ் லைக் அமேசான் இன் இந்தி வேல்யூ பட் ரெக்கவர்டு குயிக்லி ஸோ அமேசான் அந்த மாதிரி கம்பெனி வந்துட்டு நிறைய வந்துட்டு அவங்க அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு லாஸ் வந்துட்டு சந்திச்சாங்க இருந்தாலுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தம் பிடிச்சிட்டாங்க சரி குயிக்காக வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டாட் காம் பபுள் டாட் காம் பஸ்னா இதுதான் நீங்கள் எழுதணும் சரியா ஸோ டாட் காம் பபுளில் வந்துட்டு டெவலப் ஆகுது டாட் காம் போஸ்ட் அப்படின்னா வந்துட்டு டெவலப்பர் ரொம்ப டெவலப் ஆகி என்னென்னா வந்துட்டு கீழே டவுன் ஆகிடுது சரியா ஸோ டவுன் ஆகிறதா வந்துட்டு டாட் காம் போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா ஸோ தமிழ் மீடியம் பாருங்கள் ஸோ மின்னணு வணிகத்தின் வளர்ச்சி பொருளாதார வல்லுநர்கள் தொழில் புரட்சியில் ஏற்பட்ட நான்கு தனித்துவமான அலைகளை வந்துட்டு அல்லது கட்டங்களை விவரிக்கிட்டேன்னு சொன்னால் ஒவ்வொரு அலையிலும் வெவ்வேறு வியாபார உத்திகளை ஒவ்வொன்றும் ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணாங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்வெளியத்தின் முதல் அலை பார்த்தோம்னா நைன்டீன் டு டூ தௌசண்ட் த்ரீ முதல் அலையின் டாட் காம் நிறுவனங்கள் பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனங்களாக தான் இருந்துச்சு ஏன்னா அது இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்தாலும் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க ஸோ இணையம் வெறும் படிக்க மட்டும் வழியாகவும் மற்றும் வலையமைப்பு தொழில்நுட்பம் அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருந்ததால் அலைக்கற்றை மற்றும் வலையமைப்பு பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருந்தது சேஃப்டி வந்து கிடையாது இடியை மற்றும் கட்டமைக்கப்படாத மின்னஞ்சல் மட்டுமே நிறுவனங்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்தின் ஒரு பயன்முறையாக இருந்து வந்தது ஆனால் முதலாளி நிறுவனங்கள் முதல் நகர்வு அனுகூலத்தை அனுபவித்ததோடு வாடிக்கையாளருக்கு எந்த விருப்பத்தையும் பெற்றுக் கொடுக்கவில்லை ஸோ வேற சாய்ஸே இல்லை அப்படிங்கும்போது என்ன அதுதான் சரியா ஸோ அதை வந்து சொல்கிறாங்க ஸோ மின்வெத்தின் இரண்டாவது பத்திரம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது இதில் வந்து டாட் காம் வெளிப்பிற்கு பின் மின் வணிகத்தின் மறுபிறப்பு இரண்டாவது அலையாகும் இது உலகளாவிய அலையாக கருதப்படுகிறது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேவ்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா யாருமே அதிக விரும்பல இருந்தது அதுதான் சரி ஓகேன்னு அதை மட்டும் இது பண்ணிட்டாங்க சரி அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை ஸோ செகண்ட் வேவ் தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு லைக் பண்ண மக்கள் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க உலகளாவிய அலையாக்க கருதப்படுகிறது அப்போ உலகளாவிய வந்துட்டு வேர்ல்டு லெவல் இ வேவ் வே பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் வேவ் தான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பல நாடுகள் மற்றும் பல மொழிகளை வியாபாரத்தை விரிவுபடுத்தினது பா பா விரிவுபடுத்தினாங்க இரண்டாவது அலை வலைத்தளங்களில் மொழிபெயர்ப்பு மற்றும் நாணய மாற்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டன இரண்டாவது அலை நிறுவனங்கள் தங்க தங்கள் மின் தங்கள் மின் வர்த்தக வாய்ப்புகளை படிப்படியாக விரிவுபடுத்தி வந்தன இதன் விளைவாக மின் வணிகம் மெதுவாக இருந்தாலும் இன்னும் சீராக வளர்ந்தது மெதுவாக தான் போச்சால் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாங்க வலைவமைப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஊடாடும் மலையின் ச விரைவான வளர்ச்சி நுகர்வோருக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருந்தது இரண்டாம் அலையின் போது அதிகரித்த இணைய பயனாளர்கள் மின்வணிக நிறுவனங்களுக்கு ஊட்டம் நிறைய பேர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால் வந்துட்டு நல்லா வந்துட்டு டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க மூன்றாவது அலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து அல்லது இப்போ வரைக்கும் ஸோ மூன்றாவது அலை கைபேசி தொழில்நுட்பங்களால் கொண்டு வரப்பட்டது இது நிகழ்நேரம் நேரம் மற்றும் தேவை அடிப்படையில் தேவைன்னா அவங்க எப்போ வேணுமோ அப்போ பண்ணிக்கலாம் சரியா நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ண இந்த டைமில் பண்ணணும் இருக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் பேனல் பண்ணிக்கலாம் அதை தான் சொல்கிறாங்க ஆன் டிமாண்டு ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு குறிப்பிட்ட இருப்பிடம் சார்ந்த தொகுப்பட தகவலை சரியாக தகவல்கள் நேர அடிப்படையில் மட்டும் இல்லாமல் புயல் ஆயத்தொழிவுகள் அது ஜாக்கிரம் வந்துட்டு மழை வருமா வராதா எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இல்லையா ஸோ நம்ம நியூஸில் கேட்குற மாதிரி ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இதை வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி

ஒன்லி த்ரீ மட்டும் கொடுத்துருக்காங்க புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே எழுதிக்கலாம் சரி அந்த இந்த இயர்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு ஜஸ்ட் இந்த கான்செப்ட் டைம் படித்தா போதும் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக தேரியாக இருக்குது ஸோ ரொம்ப வந்துட்டு நம்ம என்னென்னா நம்ம தேரி வந்துட்டு லைன் பை லைன் வந்துட்டு நான் எல்லாமே அப்படி லைன் பை லைன் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதாவது புரியல ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு டவுட்டே வராது இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்குது நீங்கள் புரியலாமல் கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம் சரியா க்ளாஸ் நல்லா லெசன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள் ஸோ நோட்ஸை சென்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பாதீங்க சரியா ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இனிமேல் பார்த்திங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே எவ்வரி வீக் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மூணு நாளும் உங்களுக்கு வந்துட்டு டெய்லி கிளாஸஸ் இருக்கும் சரியா கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து இருக்கும் ஸோ வந்துட்டு மறக்காம க்ளாஸை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் சென்ட் பண்ணுங்க டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க சரியாப்பா சில வரைக்கும் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்ட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்